இன்றைக்கி பர்த்டே கேக் பண்ணுறதுக்கு அஸ் யூஷுவல் வெக்ஃபீல்டு பிராண்ட் தான் எடுத்திருக்கிறேன். இந்த டைம் ரெட் வெல்வெட் தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மந்த் எண்டில் போனதுனால என்னன்னு தெரில அவுட் ஆஃப் ஸ்டாக். ஒன்லி சாக்லேட் ஃப்ளேவர் அப்புறம் வெனிலா தான் இருந்தது. வெனிலா ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காததுனால நான் அகெயின் சாக்லேட்டே வாங்கினேன். இது லாஸ்ட் டைம் பண்ண அதே மிக்சர் தான், பட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்காகவே வாங்கிட்டோம். மோரோவர் விகாஸ் கண்ணாவோட இமேஜ் கூட இருந்தது. இவர் வந்துட்டு இந்தியாவில் ஒரு ஃபேமஸான செஃப்னு சொல்லலாம். ஃபுட் சஃபாரிங்கிற ஒரு ஃபுட் சேனலில் இவரோட ரெசிபீஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்தியன் அண்ட் அமெரிக்கன் ஸ்டைலில், இண்டோ அமெரிக்கன் ஸ்டைலில் தான் இவரோட ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும். அமெரிக்கன் ஃபுட்டை இந்தியன் ஸ்டைலில் ஈஸியாக டீச் பண்ணுவாங்க. இப்போது அந்த சேனல் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் மேபி வரும், பட் நாங்கள் 2 times சப்ஸ்கிரைப் பண்ணோம். பட் 1 month சப்ஸ்கிரைப் பண்ணால் 2 weeks அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஓகே, வித்தவுட் டிலே நம்ம கேக் பண்ணலாம். இந்த கேக் பாக்ஸில் இந்த மெஷரிங் பேக்கெட் ஃப்ரீயாக நமக்கு இந்த டைம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஸ்கேல் மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட்டு கவர் தான் அவங்க மெஷரிங் இதுன்னு போட்டிருக்கிறாங்க. அதில் 120 ml அந்த ரேஞ்சில் நம்ம இந்த பவுடருக்கு தேவையான அளவுக்கு மில்க் நம்ம எடுக்கணும். நான் அடிக்கடி பண்ணுறதுனால எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ நான் ரேண்டமாக தான் மில்க் ஆட் பண்ணுவேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம அந்த சாக்லேட் பவுடரை போர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா டைட்டான ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணணும். லூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கேக் மாதிரி ஃபார்ம் ஆகாது. அவுட்டர் லேயர் நமக்கு நல்லா குக் ஆகிருக்கும், பட் உள்ளே அது குக் ஆகிருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பேக்கில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம லாஸ்ட் டைம் கீ இல்லைன்னா பட்டர் அந்த மாதிரி 30 ml ஆட் பண்ண வேண்டியது இருந்தது. பட் இந்த பேக்கில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பண்ணுற அந்த கேக் ட்ரேயில் மட்டும் லைட்டாக பட்டர் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏர் பபிள்ஸ் இல்லாமல். இப்போல்லாம் டுகு மோஸ்ட்லி கிச்சன்லே தான் இருக்கிறான். ஸோ அவன் இந்த மாதிரி அவனோட பிளேத்திங்ஸ் கொடுத்துட்டா கொஞ்சம் அதில் என்கேஜ்டாக இருப்பான். நான் என்னோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பார்க்க முடியும். அவ்வளோதான், 20 minutes அந்த ரேஞ்சில் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதில் எதுவுமே வராமல் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி. சில்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அந்த பிளேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கேக் ட்ரேவை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்கிற ட்ரேவே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ளஃபியாக வருது. ஸோ அதுக்காக டாப்பிங் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் எடுத்துருக்குறேன். டைரி மில்க், அப்புறம் ஷார்ட்ஸ், ஜெம்ஸ், இந்த மாதிரி. விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் இதை வச்சு தான் மேனேஜ் பண்ண போகிறேன். நான் 2 dairy milk பேக்கெட் எடுத்துருக்குறேன், 10 rupees அந்த ரேஞ்சில். இந்த கேக்குக்கு இது போதுமானது. கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு அந்த டைரி மில்க்கை உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணுங்கள், அந்த சாக்லேட் மெல்ட் ஆகிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண வேணாம், பிறகு அதை அந்த பேன்லேயே ஒட்டிக்கும். ஸோ லைட்டாக ஹீட் பண்ணால் போதும், அந்த ஹீட் இருக்கிற வரைக்கும் அது மெல்ட் ஆயிடும். ஸோ இதை நம்ம கேக் மேலே போர் பண்ணிவிட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். சைடு கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா செட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சில்டவுன் ஆனதுக்கப்புறம், ஐ மீன் அப்ளை பண்ணி ஒரு 2 minutes அப்புறமா நம்ம அந்த ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்புறம் ஜெம்ஸ் இதெல்லாமே மேலே வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹோம்மேடுங்கிறதுனால நம்ம பெருசாக டெக்கரேஷன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹோம்மேடுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணாலுமே அது அழகாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறோம். அதனால் அவ்வளோதான், சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் லன்ச்சுக்கு மார்னிங் பண்ண சப்பாத்தி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு நான் சில்லி சப்பாத்தி பண்ணேன். இதோட ரெசிபி நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
அப்புறம் ஈவினிங் கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு, கரெக்டாக அந்த டைம் தான் அணுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ வீடியோ கவர் பண்ண முடியல, கொஞ்சம் நடக்கிற ஸ்டேஜுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டான். அப்புறம் அன்றைக்கி நைட்டு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இது வந்துட்டு சிக்கன் மேன்ச்சோ சூப். லாஸ்ட் டைம் வெஜ் ட்ரை பண்ணோம், ஸோ இந்த டைம் சிக்கனில் ட்ரை பண்ணலாமேன்ட்டு. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரான் பாப்பர்ஸ் நினைக்கிறேன், ஃப்ரான் 65 பாப்பர்ஸ். இதுவும் ஸ்பைஸியாக நல்லா இருந்தது. சீ ஃபுட்டு தான், பட் எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே ஹைதராபாத் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் சீ ஃபுட் ட்ரை பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் 1.5 இயர்க்கு அப்புறம். அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரான் ஹக்கா நூடுல்ஸ். இதுவுமே நல்லா இருந்தது, குவான்டிட்டி ரொம்பவே அதிகம். இங்கே என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு அப்புறம் தான் சர்வ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஹைதராபாத்தி ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி. இதுவும் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த 4 சீசனில் எல்லா ஃபுட்டுமே நல்லாவே இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த டே போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. Bye.